சேனல் பீப்பிள், கிட்டத்தட்ட வந்து நம்மளோட தம்பி ராமையா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அர்ஜுன், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பசங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்களோட பேச்சுகள் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தாலுமே, தம்பி ராமையா அவர்கள் இப்போ ரொம்பவே வந்து கதறி அழுததாகவும், ரொம்ப எமோஷ்னலாக வந்து கதறி அழுததாகவும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையா சாரோட பையனான உமாபதி ராமையாவும், அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன், இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு தம்பதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ லவ்வபிள் கப்புள்ஸாக நிறைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது தம்பி ராமையா அவர்கள் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக அழுதுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது எதுக்கால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பையன் வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கான், நிறைய வந்து வெப்சீரிஸ் நடிச்சிருக்காரு, நிறைய ஆட் ஷூட்லாம் போயிருக்காரு. பட் இருந்தாலும் கூட இவன் எப்படியாவது வந்து முன்னேறிடுவானா, இவனுக்கு ஏதாவது ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் கூட இப்போ வந்து அவன் வந்து ஐஸ்வர்யா அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற பேச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட வீட்டுக்கு ஒரு வந்து ரொம்பவே பொறுப்பான ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்திருக்கா. ஐஸ்வர்யா அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுப்பு மிக்க ஒரு பொண்ணு, ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாள். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பையனை வந்து இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னும் போது, அவள் நம்ம பையனை கரெக்டான வழியில் வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிடுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துகிட்ருக்கு. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வீட்டில் ஒரு புது ஆள் வந்திருக்காங்க, அதுவுமே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீரை கொடுக்குது. வீடே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி பாடிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வீடு எப்பயுமே வந்து இப்போ கலகலன்னு இருக்க மாதிரி இருக்குது. கடந்த ஒரு ரெண்டு வாரமாகவே வந்து நான் ரொம்ப மன அமைதியோடு ரொம்ப நிறைவோடு இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அந்த ஐஸ்வர்யா அர்ஜுன் அப்படின்றவங்கள அவங்க வந்து ரொம்பவே சொல்லியிருக்காரு. ஸோ இதை அன்னிட எல்லாமே வந்து ரொம்பவே ஆனந்த கண்ணீராக மாறி இருக்கு. தம்பி ராமையா அவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ், இவங்க குரூப்பாக எடுத்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லி பயங்கரமாக வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கு, ஃபேன்ஸும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வந்து அரசியல் பக்கம் போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக வந்து சீமானா அவர்களை வந்து அவர் வந்து நேரில் சந்திச்சுட்டு விருந்தளிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வந்து நிறைய பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சிவகார்த்திகேயன் அரசியல் பக்கம் போக போகிறது இல்லை, சீமானை வந்து சந்தித்தது எதுக்காகனா ஒரு அன்புக்காக மட்டுமே தான். சீமான அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நெருங்க ஒரு அன்பு பந்தம் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பர்சனலாகவே சீமான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு கௌரவமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, வீட்டுக்கு போய் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து பெரிய வந்து உணவு விருந்தே கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு பிடிச்ச நிறைய உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு அரசியல் மீட் கிடையாது, பட் இருந்தாலும் கூட அது ஒரு அன்பு மீட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ். பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.